இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எடுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது புதிய ஆண்டு பிறந்து புதிய ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் பிறந்து ஜனவரி மாதம் நடந்துட்டுருக்கு. பொதுவாகவே 2023 எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதிகமாயிருக்கு. காரணம் என்னென்னா, கடந்த 2 வருடங்களாக பட்ட கஷ்டங்கள், அந்த கஷ்டங்கள் திரும்ப இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ரொம்ப எதிர்பார்த்து வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த ஒரு 2023 ஜனவரி மாதம் ஜனவரி 31 வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமே நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுல எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. ஸோ ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு என்ன எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழ்நிலை இருக்கோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது ரிஷபராசிக்காரங்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன் என்று கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ ரிஷபராசிக்காரங்க யார் பார்த்துட்டு இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு 2023 ஆண்டுடைய முதல் ஜனவரி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஜனவரி மாதம் பிறந்து இப்போ 5 நாட்கள் முடிஞ்சிருச்சு, இன்னும் மீதம் 26 நாட்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே ஷேர் பண்ணியிருக்கோம், ஷேர் பண்ண முடியாததுனால தான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஜனவரி 31 வரையும் என்ன எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழ்நிலை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்குங்க. ஃபஸ்ட்டு ரிஷபராசியில் பிறந்தவங்க கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி மிருகசீரிடம் 1, 2 பாதம். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஜோதிட கணிப்பு பொருந்தோம். அதனால் ரிஷபராசியும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துக்குங்க. இந்த ஜனவரி மாதம் கிரகநிலை உங்களுக்கு எந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். உங்கள் ராசியில் செவ்வாய் பக்ரத்தோடு இருக்கிறாரு, ரணருண ரேகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு, அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு, புதன் கூடவே சேர்ந்து பக்ரத்தோடு இருக்கிறாரு, உங்கள் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் சனி 2 பேர் சேர்ந்துருக்கிறாங்க, உங்கள் லாபஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கிறாரு, உங்கள் விரயஸ்தானத்தில் சந்திரனும் ராகுவும் கூட்டணி போட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு உங்கள் ராசிப்படி உங்கள் ஸ்தானத்தில் கிரகநிலை இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த 31 வரைக்குமே இந்த மாதிரி தான் கிரகநிலை இருக்க போகுது. இதில் நடுவில் கிரகமாற்றம் வேற இருக்குது. ஸோ அது எப்போங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இந்த ஜனவரி 8 அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஸோ வக்ரத்தில் இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி அன்று அடைகிறாரு. அதே போல் இந்த ஜனவரி 13 ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி அவரும் அடைகிறாரு. அதே போல் வரக்கூடிய 15 சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கிஸ்தானத்துக்கு மாறுறாரு. இதோட முடிஞ்சுதான் கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு பயிற்சி இருக்குது. ஸோ ஜனவரி 23 சுக்கர பகவான் பாகிஸ்தானத்திலிருந்து தொழிற்ஸ்தானத்துக்கும் மாறுறாரு. இந்த மாதிரி 4 கிரகநிலைகளில் மாற்றம் ஏற்படும். ஸோ இந்த மாற்றங்கள், இந்த கிரகநிலை, இதனோட அடிப்படையில் தான் 31 வரைக்கும் நீங்கள் எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழ்நிலை பற்றி உங்களுக்கு தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ, நீங்கள் எப்படி உங்களை அனுபவிக்கணும், அதாவது இந்த நாட்களை எப்படி நீங்கள் உங்களுக்கு அனுபவிக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ ஷேர் பண்ணுறேன். ஒன்று விடாமல் நீங்கள் டீட்டெயிலாக அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுக்குங்க. அதாவது எண்ணிய செயல்படுத்த எதையும் செய்ய தயங்காத ரிஷபராசினர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த ஜனவரி 31 வரையும் சிற்றின்ப செலவு அதிகம் அதிகரிக்கிற மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அமைஞ்சிருக்கு. அதே போல் மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்படுற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு வரும். அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமைதியோடு பொறுமையோடு இருக்கணும். ஸோ காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். ஸோ ஒதுங்கி சென்றாலும் வழியே வந்து சிலர் சண்டை போடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிஸ்க்கான விஷயங்கள் உங்களை இந்த மாதம் துரத்த போகுது. ஸோ இந்த மாதம் நீங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் கவனமாக இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கண் சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படும். அதனால் கண் விஷயத்தில் மிக கவனத்தோடு இருக்கணும். ஸோ வேலை தவறி உணவு உண்ணும்படி எந்த ஒரு நேரத்தையும் வைத்துக்காதீங்க. ஸோ கரெக்டாக 1 மணினா காலையில் 8 மணிக்கு சாப்பிடுங்க, 1 மணி லஞ்சுனா 1 மணிக்கு சாப்பிடுங்க. ஸோ உங்கள் நேரம் தவறி உணவு உண்ணுவதை தயவு செய்து தவிர்த்துக்குங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ஒரு 31 வரையும் நிறைய எதிர்நீச்சல் போடணும். ஸோ நீங்கள் வேணான்னு ஒதுங்கி சென்றால் கூட வழியே வந்து சிலர் சண்டை போடுற அளவுக்கு
சக்குட கிரகனில் அமைஞ்சிருக்கு. அதனால் முடிஞ்ச அளவு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அந்த விஷயத்தில் தப்பிப்பதற்கு என்னெல்லாம் உங்களால் பண்ண முடியுமோ அந்த எதிர்நீச்சலை போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ எதிர்நீச்சலை ஒருபோதும் நீங்கள் குறைத்து கொள்ளாதீங்க. ஸோ வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ முன்னேறுவதற்கான கண் மட்டும் நீங்கள் வைத்துக்குங்க, அதாவது முன்னேறுவதற்கான அந்த ஒரு பார்வை மட்டும் வைத்து செல்லுங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே துவண்டு உட்காந்துடாதீங்க. இந்த மாதிரி கிரகநிலையில் இந்த மாதிரியான எதிர்நீச்சல் நீங்கள் போடணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தொழில் வியாபாரம் இருக்குல்ல, அதில் எப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய போட்டிகள் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு போட்டிகள் குறைவாக இருந்திருக்கும். இப்போ திடீர்னு இந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர் திடீர்னு போட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி போட்டிகளை எல்லாம் சமாளிப்பதற்கு வீண் வார்த்தைகளை பேசுவதை அவங்கக்கிட்ட தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ போட்டி வந்தால் கூட பரவாயில்ல, அதை நாம் போராடலாம், ஆனால் வீண் வார்த்தைகளை விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் மனசங்கடமாகும். அதனால் வீண் வார்த்தைகளை பேசுவதை முடிஞ்ச அளவு தவிர்த்துக்குங்க. அதே போல் வாடிக்கையாளர்கள் மன நிறைவடைவதற்காக கூடுதலாக நீங்கள் உழைக்கணும். ஸோ அவங்களுடைய மன நிறைவடையக்கூடிய அந்த ஒரு விஷயந்தான் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்கும். அதனால் உங்கள் வாடிக்கையாளர்கள் மனசு புண்படும்படி நடந்து கொள்ளாதீங்க. அவங்க மனசு நிறைவடைகிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி கூடுதலாக உழைக்க வேண்டியது தான் இந்த ஒரு மாதம். ஸோ தொழில் வியாபாரம் செய்கிறவங்க நான் பயமுறுத்துகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயந்தான் வீண் வார்த்தைகள் பேசுவதை குறைச்சிக்கோங்க. போட்டி வந்தாலும் அதை சமாளிங்க. அந்த மாதிரி கவனமாக இருந்தீங்கனாவே உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஈஸியாக முன்னேற முடியும். என்ன கொஞ்சம் அதிக உழைப்பு இப்போ கூடுதலாக போடணும். ஸோ போடுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்களுக்கு அதிக பணியாற்ற மாதிரி சூழ்நிலை வரும். ஸோ அந்த பணியாற்றுறது உடல் சோர்வடைகிறதுக்கு கூட சில நேரம் நேரலாம். ஸோ என்ன பண்ணுறது, கிரக விதிப்படி இந்த மாதம் எதிர்நீச்சல் போட்டாகணும், அதனால தான் இவ்வளோ ரிஸ்க்கு. ஸோ ரிஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சர்வே பண்ண முடியாது. ஸோ ரிஸ்க்கை பார்க்காம உடல் சோர்வடைந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு வேலையில் இருங்க. ஸோ வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனமாக இருக்கிறது அவசியம். குறிப்பாக மேல் அதிகாரிகளிடம் வீண் பேச்சுகளை தவிர்த்துக்கணும். ஸோ அப்போ தான் எதிர்பார்த்த பணி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும், இல்லைனா ரெண்டுமே கிடைக்காம போயிடும். ஸோ புரிஞ்சுக்குங்க. ஸோ உத்தியோகமும் சரி தொழில் வியாபாரமும் சரி கொஞ்சம் ரிஸ்க்கு தான், நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது தான் இந்த மாதம் உங்களுக்கு சேஃபு. அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பம். ஸோ குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் டக்குன்னு அந்த பிரச்சனை தலை தூக்கும். ஸோ அந்த மாதிரி தூக்கும் போது அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் வேணான்னு போனாவே வம்படியாக வரக்கூடிய பிரச்சனை நீங்கள் தலையிட்டிங்கன்னா தலைவிரிச்சு ஆடிடும். அதனால் தயவு செய்து முடிஞ்ச அளவு எந்த ஒரு பிரச்சனை தலை தூக்குனாலும் அதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. அதே போல் உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள் என்று யாரிடமும் வீண் சண்டையை வந்து போடாதீங்க. ஸோ அவங்க எல்லாமே உங்களோட உறவினர், நண்பர்கள், பிள்ளைகள் என்று கிட்ட பாருங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு வீண் சண்டையை அவங்களோட தவிர்க்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஸோ அவங்களோட மட்டும் கிடையாது, கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே திடீர் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கெல்லாம் நிறைய சான்ஸ் இருக்குது. அதை எல்லாமே வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா விஷயத்தையுமே அனுசரித்து தான் போகணுங்க. சி, மனசு வெறுத்து போய் அப்படியே ஓரமாக உட்காந்துக்கிறது அந்த மாதிரி சொல்றேன், அந்த மாதிரி இருந்துகிட்டீங்கன்னா பல ரிஸ்க்குகள்ல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். அதே போல் உங்கள் தாய்வழி உறவினர்களுடன் சஞ்சலம் ஏற்படுவதற்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதுவும் சொத்து சார்ந்த விஷயங்களில் தான் நிறைய பிரச்சனை வருவதற்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அது தொடர்பான விஷயங்களில் முடிஞ்சளவு தலையிடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. உங்கள் தாய் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கேட்டிங்கன்னா அதனால் ரிஸ்க்கு ஏற்படும். அதனால் முடிஞ்சளவு உங்கள் மனசுக்கு என்ன தோணுது அது தேவையில்லைன்னா அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. அதே போல் ரிஷபராசிக்காரங்க, பெண்களாக இருக்கிறவங்களும் இருப்பீங்களா, உங்களுக்கு இந்த ஒரு 31 வரையும் நிறைய மனக்கவலை உண்டாகும். ஸோ வீண் அலைச்சல், அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமல் போகிறது, இதெல்லாம் எல்லாமே நடக்கும். ஸோ இது எல்லாமே நடக்கிறது பிரச்சனை கிடையாது, இதனால் பாதிக்கப்படப்போது நீங்கள் தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. அதனால் வீண் அலைச்சல் ஏற்படுற மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுருங்க. ஸோ அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருங்க. அந்த மாதிரி தவிர்த்துக்கிட்டிங்கன்னா வீண் அலைச்சலை தவிர்க்க முடியும். அதே போல் என்ன பிரச்சனை நடந்தாலும் நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சு போச்சு, அதுக்காக உணவு எடுக்காமல் இருந்தால் அதன் மூலியமாக ஒரு பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் உணவை நேர நேரத்துக்கு எடுத்துக்கோங்க. ஸோ பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க இந்த மாதிரி இருக்கணும். ஸோ மொத்தத்தில் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு
உங்களுக்கு இந்த மாதிரி எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழ்நிலை நிறைய இருக்குது. ஸோ அந்த எதிர்நீச்சல் சூழ்நிலையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிரகநிலையும் கிரக மாற்றங்களும் அதனால் நடக்கக்கூடிய விஷயங்களையும் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உங்கள் ரிசப ராசிக்காரங்களும் கண்டிப்பாக இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான அதிசயமான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்ச வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு புதிய வீடியோவோடு மீண்டும் வந்து உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.